நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 26 தான் பார்க்க போறோம். இதுதான் எண்ட் எபிசோட். என்ன நடக்க போகுது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எபிசோட் 26ல பேரரசரை ரகுவோட ரெண்டு பசங்களும் மிரட்டிட்டே இருக்காங்க. இப்ப ரகுவோட ஆளுங்க எல்லாத்தையும் யாரும் அம்பு விட்டு கொல்றாங்க. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம கமல் அவனோட மொத்த மிலிட்டரி ஸ்குவாடையும் கூட்டிட்டு வந்திருக்கான். போருக்கு இறங்கிடுறான். இப்ப வாடா பாக்கலாம் அப்படின்னு இருக்கும். வேங்கமாக ஒத்தையில நிக்க, தில்ல இருந்தா மொத்தமும் வாங்கல அப்படிங்கிற டயலாக் சொல்லிட்டு மாசம் என்ட்ரி குடுக்கறான். இத பாக்குறப்ப அப்படியே புல்ல எரிச்சிருச்சு, வேற லெவல் இருந்துச்சு. என்ட்ரி ஆகுறப்போ வீடியோவா பார்த்தா செம்மையா இருந்துச்சு. இத பாத்துட்டு ரகு அப்படியே ஆளு வாய பிளந்துட்டு செம்ம ஷாக்ல பாத்துட்டு இருக்கான். சரியான நேரத்துல புல்ல வந்துடவும் பேரரசருக்கு ஒரே சந்தோஷம். நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. நிலைமை கைமீறி போனதை உணர்ந்த அந்த மூத்த பையன் என்ன பண்றான், பேரரசர் கிட்ட மண்டி போட்டுட்டு அப்படியே நகர்ந்து நகர்ந்து பக்கத்துல வரான். அவன்கிட்ட கெஞ்சுற மாதிரி பக்கத்துல வந்து பேரரசர் காலு கீழ ஒரு கத்தி இருக்கும், அதை அப்படியே எடுத்துட்டு பேரரசரை குத்துறதுக்காக போவான். இத கவனிச்சு நம்ம ஹீரோ பறந்து போய் அவனை தடுத்துறான். இன்னும் கடுப்பான மூத்தவன் பக்கத்துல நிக்கிற சக்தியை கவனிக்கிறான். வேகமா சக்தியை குத்துறதுக்காக கத்தி எடுத்துட்டு போவான். இத பார்த்த நம்ம கையில என்ன பண்ணுவா, சக்தியை தள்ளிவிட்டுட்டு இவ இடல பூந்துருவா. அடிப்பாவி. இப்ப வேகமா அவ கைய புடிச்சு இழுத்து அவன் கழுத்துல கத்திய வச்சிருவான். இத பாத்துட்டு கமல் பயந்து போயிடுறான். கமல உடனே மிரட்டுறான், என்னடா பாத்துட்டு இருக்க, உனக்கு பதவி வேணுமா இல்ல இவளோட உயிர் வேணுமா அப்படின்னு கையில கொல்றதுக்காக கத்திய நல்லா பக்கத்துல வச்சுட்டு மிரட்டிட்டே இருக்கான். இப்ப சோகமா அரசரையும் பாக்குறான், கையிலையும் பாக்குறான். என்ன மனுஷிட கையல் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அப்படியே அவன் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. என்ன கொல்ல போறான் அப்படின்னு அவ யோசிக்கிறா. என்ன மனுஷிடு, அரசரை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்ட வர வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவளை குத்துறதுக்காக கத்திய வச்சுட்டு ஓடி வருவான். இப்ப ஓடி வர நேரம் அந்த செகண்ட் கையில பார்த்து கண்ணடிக்கிறான். இது இவங்களோட சைன். நான் எப்பெல்லாம் கண்ணடிக்கிறேனோ அப்பெல்லாம் நீ லெப்ட் சைடு தலைய சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிருப்பான். அது ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கயல் லெப்ட் சைடு தலைய சாய்க்கிறா. கரெக்டா இங்க மூத்தவனோட தொண்டப்ப தெரியுது. அப்படியே கத்திய வச்சுட்டு அந்த மூத்த பையனோட தொண்டையிலேயே கத்திய சொருவிடுவான் நம்ம ஹீரோ. இத பாத்துட்டு ரகு கதறி கதறி அழுகிறான். அப்புறம் என்ன பண்றாங்க, ரகுவோட ஃபேமிலிய மொத்தமா ஜெயில போட்டுறாங்க. மூத்த பையன் ஸ்பாட்லயே இறந்துடுறான். இத பாத்துட்டு பேரரசருக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம பையன் எவ்வளவு தர்மசாலி அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல கமல்கிட்ட சாரி கேக்குறதுக்காக சிவா வந்திருப்பான். ஆனா ஹீரோ வேணும்னு அவனை முறைச்சிட்டே, உன்னெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது, நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க, நீ துரோகிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனை வம்பிழுப்பான். அப்புறம் அவனோட ஆர்மி ஸ்குவாட்லயே நம்ம சிவாக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறான். அடுத்து கயல் சரிதாவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பா. ரெண்டு பேரும் பைப்படியில சண்டை போடுற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன முடியதான் புடிச்சுக்கல, அந்த அளவு மாத்தி மாத்தி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வில்லி என்ன பண்றா, தெரியாம கமல் அம்மாக்கு விஷம் கொடுத்தது கமல் அப்பா இல்ல அப்படின்னு ஒளரிடுறா. இது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அது அப்படியே போய் பேரரசர் கிட்ட சொல்லிடுறா. ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அவளை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், என்ன தயவு செஞ்சு தூக்க தண்டனை பண்ணிராதீங்க, என்ன கொன்றாதீங்க அப்படின்னு அழுகிறா. சரி விஷம் வச்சது யாரு, கமல் அப்பா இல்லனா வேற யாரு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்குமே மெதுவா பதில் சொல்றா, யாருன்னா அந்த ரகுதான் அப்படின்னு சொல்றா. நமக்கு தெரியும், இவங்க யாருக்குமே தெரியாதே ரகுன்னு சொல்லவும் பேரரசருக்கு ஷாக் ஆகுது. என் தம்பியா அப்படின்னு யோசிக்கிறாரு. கமலோட அப்பா அவங்க அம்மா மேல சந்தேகப்பட்டது கோவப்பட்டது எல்லாமே உண்மைதான். கோவப்பட்டுட்டு விஷம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு, ஆனா அவங்க மேல இருந்த பாசத்தினால வச்சிருக்க மாட்டாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ரகு என்ன பண்ணிருக்கான், கமலோட அம்மாக்கு அவனே விஷத்தை வச்சுட்டு அத பழிய அப்படியே கமலோட அப்பா மேல போட்டுறான். இந்த பிளான் எதுவுமே தெரியாம கமலோட அப்பாவும் ஏமாளித்தனமா இருந்திருக்காங்க. விஷயம் தெரியாம என் குழந்தைய கொல்ல பார்த்தது இந்த டாக்டர் ஃபேமிலி தான் அப்படின்னு இவர்கிட்ட ரகு வந்து பொய்யா சொல்லிருப்பான். அதனாலதான் டாக்டரோட ஃபேமிலியவே கமலோட அப்பா கொல்ல சொல்லிருப்பாரு. காலப்போக்குல டாக்டரோட ஃபேமிலி மேல எந்த தப்புமே இல்ல, பதவிக்காக இது எல்லாத்தையும் பண்ணது ரகுதான் அப்படின்னு கமலோட அப்பாக்கு தெரிஞ்சிடும். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிட்டனால இவரையும் போட்டு தள்ளிட்டு ரகு பேரரசர் மேல அந்த பழிய போட்டுருவான். இப்ப கூட கமலையும் பேரரசரையும் தூண்டி விட்டுட்டு ரெண்டு பேரையுமே கொன்னுட்டு குட்டி இளவரசரையுமே கொன்னுட்டு இந்த நாட்டுக்கே அரசர் ஆகணும்னு தான் ரகுவோட பிளான். அதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகுது, முக்கியமா பேரரசருக்கு. நம்ம கூட இவ்வளவு நாள் பேரரசர் தான் வில்லன் நினைச்சிட்டு இருந்தா ரகு அவனுக்கு மேல வில்லனா இருக்கான். இந்த நேரம் பார்த்து ரகு கூடவே இருந்து குளிப்பறிச்சிருக்கான்னு தெரிஞ்சு பேரரசருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. வேகமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அவரை தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் உடம்பு சரியானதும் அந்த பொண்ணு கையால் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்ல வந்துச்சு, அந்த பொண்ணைய ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பேரரசர் சொல்றாரு. அங்க வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கையலுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாகுது. அவ்வளவு வழியோட உங்க குடும்ப பிரச்சனையில என் குடும்பத்தையே சம்பந்தமே இல்லாம கொண்டுட்டீங்க, என் ஃபேமிலி மேல போட்டிருக்க பொய்யான கேஸ வாபஸ் வாங்குங்க,
அப்படின்னு அழுகிறா. வீரரசர் எதுவுமே பதில் சொல்ல முடியாம தாங்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் அரசே, வாபஸ் வாங்கிடுங்க. எந்த தப்புமே இல்லாம அத்தனை பேருக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு இவ்ளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சாங்க. தப்பே பண்ணாம சின்ன பச்சை மண்ணு கூட நாடு கடத்துனீங்க, ஏன் இவ்ளோ கொடுமை பண்ணிருக்கீங்க? இத்தனை வருஷமா பொய்யான குற்றத்தோட வாழ்ந்தது போதும். உண்மையான குற்றவாளியதான் கண்டுபிடிச்சாச்சுல, மக்கள் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிடுங்க, அப்பதான் என் குடும்பத்துல இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அழுகிறா. பேரரசருக்கு இவளோட கவலை நல்லாவே புரியுது, இவளோட வழியையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி சொன்னா ஆட்சி மொத்தமா சரிஞ்சிடும், எங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். இனி எனக்கு அடுத்தது கமல் தான் அரசர், அவனுக்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துரு அப்படின்னு கூனி குறுகி கேக்குறாரு. பாவம் பேரரசரே இப்படி கேக்குறாரு, அதுவும் கமலுக்காக கேக்கவும் இவளுக்காக என்ன பண்ண முடியும்? கயல் இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வெளியில வருவா. வெளியில கமல் இது எல்லாத்தையும் கேட்டுட்டே எதுவுமே பேச முடியாம அமைதியா கயல் போறதையே சோகமா பாத்துட்டே நிக்கிறான். அடுத்து நம்ம கயல் இந்த நாட்டை விட்டு கிளம்புறா. சக்தியும் சிவாவும் எங்களுக்கு உன்னோட வழி நல்லாவே புரியுது, ஆனாலும் நீங்க இருந்து போறது எங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னாலும் கயல் கேக்குற மாதிரியே இல்ல. இங்க இருந்து என் அம்மா அப்பா வாழ்ந்த இடத்த பாக்க பாக்க எனக்கு எதுவுமே பண்ண முடியலையேன்னு பாத்துக்கிட்டு வருது. என் அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு யதார்த்தமான ஆளுங்க, அவங்களுக்கா இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு அப்படின்னு அழுதுட்டே இந்த இடத்த விட்டு போறா. இவ போறத கமல் மலை உச்சியில நின்னு சோகமா பாத்துட்டே இருக்கான். அவனால எதுவுமே பண்ண முடியல பாவம். அடுத்த சீன்ல வில்லன்களை காட்டிட்டு இருக்காங்க. அந்த வில்லன்களும் ரகுவையும் நாடு கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சரிதா அப்ரூவர் ஆயிட்டனால அவளுக்கு மரண தண்டனை கொடுக்காம ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா இவன்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேரரசரோட தம்பியாச்சு, அதனால பாசத்தினால கொல்ல மனசு இல்லாம அவனுங்களையும் ஆயுள் தண்டனை கொடுத்துறாரு. ஆனா வேற நாட்டுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க, அங்கேயும் ஒரு அடிமை மாதிரிதான் இருக்கணும். அடுத்து நம்ம பேரரசருக்கு ரொம்பவே முடியல, இருமிட்டே தான் இருக்காரு. நான் எப்ப சாக்க போறேன்னு எனக்கு தெரியல, அதனால அடுத்த அரசரா நீ பதவி ஏக்கணும், நம்ம நாட்டு மக்களை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு கமலுக்கு ஷாக் ஆகுது. எனக்கு இதுல விருப்பமே இல்ல அரசே, எனக்கு பதவி மேல ஆசையே இல்ல, எனக்கு இந்த பதவியை விட என் காதல் தான் பெருசு, நான் போறேன், நான் அவ கூட சந்தோஷமா ஒரு சாதாரண வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன், நான் அரசனாகலாம் விரும்பல, நான் அரசன் ஆகலனாலும் எப்பவுமே உங்களோட புள்ளதான் அப்படின்னு சொல்றான். பேரரசருக்கு கோவம் வருது, நான் சொல்றது கேளு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. இப்போ அம்மாதான் விடுங்க, அவனாவது நல்ல முடிவு எடுத்திருக்கான், உங்களை மாதிரி பதவி மேல ஆசைப்படாம காதல் வாழ்க்கைய செலக்ட் பண்ணிருக்கான், அவன் நல்லதுதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசரை நோஸ்கட் பண்ணி விட்டுறாங்க. அம்மா கமல் இந்த முடிவு எடுத்திருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது இதுதானே, அவங்க தவறு விட்ட வாழ்க்கைய இப்ப பையன் எடுத்திருக்காங்கவும் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அம்மாவை ஏமாத்திட்டு தானே பேரரசர் வேற பொண்ணு மேரேஜ் பண்ணிருப்பாங்க, அவங்க மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இப்ப நடந்திருக்காது. சோ அதெல்லாத்தையும் சொல்லி நீ அது நல்ல முடிவு எடுத்திருக்க, நீ எங்க போனாலும் சந்தோஷமா இருடா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்ப நம்ம பையன் என்ன பண்றான், அந்த குட்டி இளவரசரை நானே வளர்க்கறேன், அவனை நல்லபடியா ஒரு பெரிய அரசரா கொண்டு வரது ஏன் பொறுப்பு அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். நம்ம கயலுக்காக அரச பதவியை விட்டுட்டு தனியா போயிடுறான். அதுக்கப்புறம் குழந்தையா இருக்கப்பவே நம்ம குட்டி இளவரசர் தான் அரசர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அங்க பாருங்க இவ்வளவு கம்பீரம்னு, அப்படியே அந்த குட்டி பையன் கம்பீரமா சீட்ல உட்காந்துருக்கான். இவன் கமல் வளர்ப்புல, அதனால கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு எல்லாருக்குமே பெருமை வேற. அதனால குட்டியா இருந்தாலுமே அவனையே அரசரா எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அப்படியே 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம சக்தியெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க, சக்திக்கும் சிவாக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எப்போதும் போல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குட்டி குட்டியா சண்டை போடுவாங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எப்ப பாரு இதே மேக்கப் தான் போட்டுட்டு இருக்க, ஆனா இருக்கிற மூஞ்சிதான் இருக்கு, அப்படி ஒண்ணு நீ அழகா இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்றான். உடனே சக்தி, நான் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டே நம்ம சிவாவா அடிக்கிறதுக்காக வரா. இப்ப புருஷ மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையை பிடிச்சி எடுத்து தூக்கிடுறான், அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்படி உங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு சிரிச்சிட்டு இருக்கதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. பாக்குற நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையான காதல் ஜெயிச்சிருச்சு. அடுத்து நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டை வந்து பாக்குறா. சின்ன வயசுல என்னென்னலாம் இருந்துச்சோ அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இந்த வீட்டுல இருக்கு. மொத்த வீட்டையுமே ரெனோவேட் பண்ணிருக்கான் நம்ம கமல். இதெல்லாத்தையும் பாத்துட்டு அழுதுட்டே உள்ள வந்து பாக்குறா. இறந்து போன நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி 16 பேரோட கல்லறைய வீட்டுக்குள்ளேயே அழகா நேம் எழுதி வச்சிருக்கான். இத பார்த்ததும் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு அவளுக்கு செம்மையா அழுக வருது. அப்படியே ஆசையோட அது எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஆசைதான். அன்னைக்கு ஒரு நாள் தனியா இருக்கப்போ அவளோட ஆசை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு இப்ப நம்ம கயலுக்காக இவ்வளவு விஷயத்தையும் நம்ம கமல் பண்ணிருக்கான். இத பாத்துட்டு கயலுக்கு செம்ம சந்தோஷமாகுது. கமலை திரும்பி பாசத்தோட பாக்குறா. 3 வருஷத்துக்கு அப்புறம் அதே காதலோட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்படியே அவங்களோட பழைய காதல் வாழ்க்கை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க.
இது எல்லாத்தையும் ஒரு சாங்காவே போட்டு காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகா ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான். அந்த ட்ரெஸ்ஸ போட்டு விட்டுட்டு ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றான். உன்னோட ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிட்டேன், அதே மாதிரி என்னோட ஒரு ஆசையும் நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோயினும் கியூட்டா தலையாட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றான், இந்த இளவரசரோட இளவரசியா நீ ஆக தயாரா அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இதுவரை நான் உன்கிட்ட சொன்னதே இல்ல, ஆனா நீ இதைதான் எதிர்பார்த்தனு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன்னை விட்டா பெஸ்டான இளவரசி கிடைக்கவே மாட்டாங்க. உனக்காக என் பதவியவே நான் விட்டுட்டேன். நான் இப்போ ஒரு சாதாரண இளவரசர் மட்டும்தான், இப்ப என்ன மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறான். இப்படி ஒரு அழகான ப்ரொபோசல எந்த பொண்ணுதான் வேணாம்னு சொல்லுவா? உடனே நம்ம ஹீரோயினு ஓகே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட த லெட்டர்ஸ் ஃப்ரம் த கிளவுட் டிராமா முடியுது. ஒரு அழகான ஃபீல் குட் டிராமா, இடையிலடையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடும் பார்க்க பார்க்க டிராமாக்குள்ளேயே போயிட்டு வந்திருப்போம். இனிமே இந்த டிராமாவோட கேரக்டர்ஸ் எல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். இந்த டிராமால உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிராமா சீக்கிரமாவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த டிராமாக்கும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thank you.